ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அக்டோபர் 26th பிக் பாஸ் ரிவ்யூ. எஸ், இன்னைக்கு ஜென்ரலாக வந்து கொஞ்சம் போரிங்காக தான் போச்சு. ஸ்டார்டிங் ஆஸ் யூஷுவல் வேக்கப் சாங்கோட ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் இந்த வாரத்தோட நாமினேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தது. எஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து அங்கே ஆர்டராக ப்ளேஸ் பண்ணிட்டு யார் வந்து நாமினேட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ரெண்டு ஃபோட்டோஸ் எடுத்து ஃபயரில் போடணும் அப்படின்னு டாஸ்க் கொடுத்தாங்க. அப்படி தான் இந்த வாரத்தோட நாமினேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ரம்யா பாண்டியன் அவர்கள் வந்து வேல்முருகனை வந்து நாமினேட் பண்ணியிருந்தாங்க. பட் இது வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டதே இல்லை. இருந்தாலும் ரம்யா பாண்டியன் கொடுத்த ஒரு ரீசன் நியாயமாக தான் இருந்தது. இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு ரீசன் சொல்லி இந்த வாரத்தோட நாமினேஷன் பர்சனை போட்டுட்டே வந்தாங்க. அண்ட் நிஷா வந்து பாலாஜி சொல்லியிருந்தாங்க. பட் நேற்று வந்து நிஷா அவங்க பாலாஜி கிட்ட வந்து நீ என்கிட்ட பேசுகிற வரைக்கும் நான் உன்னை வந்து அந்த பேயோட ஹார்ன் வச்சு தான் ஆவேண்டாம் சொல்லிட்டு ஹக் பண்ணி கிஸ் பண்ணாங்க. அப்படி அவங்க உண்மையாலே தம்பி நினச்சிருந்தாங்கன்னா அவங்க வெளியில் போகணும்னு நினச்சிருந்திருக்க மாட்டாங்க, அவங்க பேரை சொல்லியிருந்திருக்க மாட்டாங்க. இதில் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து இர்ரெலவெண்ட்டாக இருந்தது. நேற்று பேசினதுக்கும் இன்னைக்கு பாலாஜியை வந்து நிஷா அவங்க நாமினேட் பண்ணதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் நாமினேஷன் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே ஒரு எப்போதும் போல் ஒரு சின்ன ஒரு கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரெண்டு தரப்புலையும் வந்து இந்த குக்கிங் வந்து காம்படிஷன் ஸ்டார்ட் ஆச்சு. வில்லேஜா இல்லை வந்து சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து கம்பேர் பண்ணுறதுக்காக அனிதாக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருந்தாங்க. சும்மாவே அனிதாக்கு வந்து ஒரு பேசுறதுக்கு சான்ஸ் கொடுத்தாலே போதும். பட் இன்னைக்கு வந்து கம்பேரிங் சொன்னதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. குக்கிங் ப்ராசஸில் போயிட்டே இருக்கும் போது இந்த சைடு வந்து வில்லேஜ் சைடில் சுரேஷ் சார் இருந்தார், அர்ச்சனா இருந்தாங்க. ஸோ பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த டீம் தான் வின் பண்ணணும்னு நினச்சோம். பட் சிட்டி சைடு தான் வந்து வின் பண்ணாங்க. அதுக்கு ரீசன் வந்து சுகர் அந்த மாதிரி ஏதோ ரீசன் சொன்னாங்க. அப்புறம் அதை முடிஞ்சதுக்கப்புறம் பிக் பாஸ் அவர்கள் வந்து இந்த வீட்டில் இருக்க டீமை பற்றி முக்கியமாக பெண்களை பற்றி பேச சொன்னாங்க. அப்படி பேசும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் ஒரு விஷயம் சொல்லிட்டு வந்தாங்க. அதில் வந்து பாலாஜி சொன்ன விஷயம் வந்து கொஞ்சம் வந்து இன்றைக்கி உண்மையாக இருந்த மாதிரி பட்டுச்சு. எஸ், அவர் என்ன சொன்னார்னா பெண்களை வந்து நான் வந்து கொஞ்சம் எப்போதுமே நான் வந்து ஒரு இடம் வந்து உயர்த்தி தான் பார்க்குறேன். அவங்க எப்போதுமே வந்து ஸ்ட்ராங், ஆண்களை விட பெண்கள் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படிங்கிற ஜெனியூனாக சொன்னார். எந்த உறவும் வைக்காமல் எனக்கு நீ அக்கா தங்கச்சி அப்படின்னு எந்த ரிலேஷன்ஷிப்பும் கொடுக்காம ஜென்ரலைஸ் பண்ணி சொல்லியிருந்தார். அது கொஞ்சம் நியாயமாக இருந்தது. அடுத்தது வந்து வேல்முருகன் அவர்கள் வந்து அங்கே இருக்கிறவங்களை பற்றி பேச சொல்லும் போது அவர் கொஞ்சம் சம்மந்தம் இல்லாமல் தன்னோட வீட்டை பற்றியும் கொஞ்சம் பாடல்களும் பாடினார். கொஞ்சம் அது கொஞ்சம் மேட்ச் ஆகாமல் இருந்தாலும் அந்த பாடல்கள் ரொம்ப நல்லா இருந்தது. அதை கேட்டு சில பேர் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாகவும் ஆயிட்டாங்க. அப்புறம் கொலு கான்செப்ட் நடந்துச்சு. அந்த கொலு கான்செப்டில் வந்து விளக்கேற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆரம்பித்தாங்க. அப்போது சுரேஷ் அவர்கள் வந்து திரும்பி அங்கே இருக்க அனிதாவை பார்த்து சுமங்கலி நீ வந்து விளக்கேற்றுமா அப்படின்னு யதார்த்தமாக ஒரு வார்த்தையை வந்து விட்டார். அவங்களும் வந்து விளக்கேற்றிட்டு போயிட்டாங்க. இது சாதாரணமாக விட்டுருக்கலாம். பட் இதை ஒரு விஷயமாக பெருசு பண்ணி இந்த வார்த்தை வந்து ரொம்ப தப்பான வார்த்தை, சப்போஸ் நான் சுமங்கலியா இல்லைன்னா என்னை கூப்பிட்டுருக்க மாட்டாரா அப்படின்னு தேவையில்லாமல் வந்து அதை வந்து ஒரு ட்ராக் பண்ண மாதிரி இருந்தது. ஜென்ரலாக பெரியவங்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் ஜஸ்ட் அப்போதைக்கு மைண்டில் தோன்றதான் சொல்ல முடியும். இதை வந்து பின்னாடி எப்படி விளைவுகள் ஆகும், இது எப்படி மற்றவங்க எடுத்துப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு யாருமே பேசுறது கிடையாது. பட் அனிதா வந்து அதையும் வந்து ஒரு பெரிய விஷயமாக வந்து போர்ட்ரேட் பண்ண மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. இது தேவையில்லாத ஒரு கான்செப்ட். எல்லாருக்குமே தெரியும், மனுஷங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் யாருமே வந்து யாரையும் ஒதுக்க போகிறது இல்லைன்னு. யதார்த்தமாக அவர் அப்படி கூப்பிட போய் அதை ஒரு பெருசாக வந்து அந்த விஷயத்தை வந்து பெருசாக ஆக்கி அவங்க சொன்ன கருத்துக்கள் நியாயமாக இருந்திருக்கலாம். ஆனால் அவரை வேணும்னே கண்டிப்பாக சொல்லணும்னு எனக்கு என் மனசில் வந்து பர்சனலாக பட்டுச்சு. கடைசியாக வந்து ஏண்டா அனிதாவை கூப்பிட்டோன்னு சுரேஷ் அவர்கள் நினைக்கிற மாதிரி அவங்க பேசிட்டாங்க. இது மட்டும் கிடையாது, அனிதா வந்து இதுக்கு முன்னே வந்து ஃபேமிலி பற்றி பேசும்போது அவங்க அம்மாவை பற்றி நல்லபடியாக பேசுகிறதா நினச்சி அங்கே அவங்க அம்மா வந்து கலரை பற்றி மென்ஷன் பண்ணாங்க. அண்ட் அகெயின் வந்து அவங்களோட மாமியாரை பற்றி சொன்னாங்க. இதே மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து பையன் மேலே இன்ட்ரெஸ்ட், பையன் மேலே அக்கறையை விட தன்னை வந்து வெளிப்படுத்தலை அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நியாயங்களை சொன்னாங்க. அனிதா பேசுகிற ஒவ்வொரு விஷயமும் அவங்க சொல்கிறது தான் கரெக்டு, மற்றவங்க வந்து புரிஞ்சுக்கல, நம்ம சொல்கிறது தான் கரெக்டுன்னு ஒவ்வொரு தடவையும் ஜஸ்டிஃபை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. தேவையில்லை. நமக்கு ஒரு விஷயம் வந்து சரியாக பட்டுச்சுன்னா அவங்க செஞ்சுட்டே இருக்கலாம். அதை யார்கிட்டையும் போய் ஜஸ்டிஃபை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொரு தடவையும் அவங்க வந்து ஒரு விஷயத்தை டாப்பிக்கை பேசிட்டு அதை நியாயப்படுத்துறது தான் முதல் அவங்க
குறிக்கோளாக இருப்பாங்க, அது அவ்வளோ தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்து சுரேஷ் அவர்கள் வந்து அவருக்கு தன்னை காரணம் பண்ணுறதா அவர் ஃபீல் பண்ணுறாரு, கொஞ்சம் தனிமையாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணாரு, ஒவ்வொருத்தரையும் போய் பேச பார்க்குறாரு. ஈவன் அர்ச்சனா கூட கொஞ்சம் அவரை விட்டு கொஞ்சம் விலகி இருந்த மாதிரி அவருக்கு தோணுச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த ஒரு ஆர்குமெண்ட்டில் கான்வர்சேஷனில் ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் பிரச்சனை வந்ததுனால அவங்களும் கொஞ்சம் தள்ளி இருக்கிறதா ஒரு அவங்க அவர் ஃபீல் பண்ணார். அப்புறம் கடைசியாக வந்து ரியோ வந்து இதை வந்து சமாதானப்படுத்தி அனிதாவுக்கு வந்து புரிய வைக்கவும் ஓகே நான் சாரி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. இந்த சாரி கூட எனக்கு எப்படிப்பட்டதுன்னா மனசார அவங்க கேட்ட மாதிரி தோணலை, எங்கே வெளியில் வந்து தப்பாக நான் ப்ரொஜெக்ட் ஆயிடுவோமோங்கிறதுக்காக அவங்க வந்து சாரி கேட்ட மாதிரி இருந்தது. ஸோ இன்னைக்கு எபிசோடில் வந்து அனிதா வந்து சுரேஷ் அவர்கள் சொன்ன அந்த கான்செப்டை வந்து ஒரு டூலாக வச்சுட்டு இன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து நகர்த்திட்டாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அதை வந்து பெருசாக வந்து தப்பாக சொன்ன மாதிரி தெரியலை எனக்கு. உங்களோட கருத்தை நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். அனிதா சொன்ன கருத்துக்கள் உண்மையாக இருக்கலாம், பட் அவங்கள வந்து அவரை வேணும்னே வந்து சொல்லணும், அவர் குத்தம் சொல்லணுங்கிறதுக்காக பெருசாக இதை ஹைலைட் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ இன்னைக்கு எபிசோட் இந்த கான்வர்சேஷனோட முடிஞ்சு போச்சு. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கோட பிக் பாஸ் ரிவ்யூவோட நம்ம பார்க்கலாம். அண்டில் தென், பை ஃப்ரம் அனிதா ரத்னவேலு.